இந்த விகடன் இயற்பு ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த என்னென்ன மாதிரி விஷயங்கள், அதில் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸோட இன்டர்வியூ இருக்கும். யார் வந்து திரும்ப திரும்ப பயிற்சி எடுக்கிறாங்களோ, யார் வந்து அந்த பேர்னிங் டிசையரோடு அதை ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்க தான் வந்து வெற்றி அடைய முடியும். ஒரு கேள்வி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், அவருடைய பேர்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுக்காகவே அது கேள்வி சிம்பிளான கேள்வின்னு அர்த்தம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது, நீங்கள் வந்து தைரியமாக எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணலாம், வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்னு தைரியமாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். யூபிஎஸ்சியில் அப்படி இல்லை, நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். 100 கேள்வியில் 38 கேள்வி சரியாக ஆன்சர் பண்ணிட்டா அந்த 88 அந்த கட் ஆஃப் வரும் சார் சொல்கிறது. பட் ஆனால் அந்த 38 கேள்வி ரைட் ஆகிறதுக்கு நம்ம எத்தனை கேள்வி எழுதணும் அப்படிங்கிறது இருக்குது. அதிகமாக போயிட்டால் நெகட்டிவ் மார்க் அதிகமாக போயிடும், 1/3 நெகட்டிவ் மார்க். 100 கேள்வியில் நீங்கள் தப்பாக போடுற ஒவ்வொரு கேள்விக்கும் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால அது வந்து 70 போடலாமா, 80 போடலாமா, அதெல்லாம் சேஃபாக ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிறதுலாம் அந்தந்த கொஸ்டினை பொறுத்து, உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பொறுத்து நீங்கள் படிக்கணும். படித்து இது என்ன இது அப்படின்னு தெரியல, அதுதான் நிறைய கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் போடுவீங்க, அது தப்புன்னு தெரியும், அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. இது எந்த இது யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இது வந்து பொருந்தும். ஸோ அதனால் அந்த கேள்விக்கு சின்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, பெரிய கேள்வியாக இருந்தாலும் சரி, அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கேள்வி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், அவருடைய பேர்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுக்காகவே அது கேள்வி சிம்பிளான கேள்வின்னு அர்த்தம் இல்லை. உதாரணத்துக்கு நான் அடிக்கடி கேட்குற கேள்வி, இந்தியாவுக்கு வந்து முதல் வெளிநாட்டு பயணி யார் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஓப்பன் என்ற கேட்குறேன், இந்தியா சவுண்ட சொல்லுங்க. ஆ, யுவான்ஸ் வாங்கினவர் கேட்குது, வேற சரத்குமாரா வாஹியான், ஓகே. அப்புறம் யுவான்ஸ் வாங் சொல்லிட்டாங்க, வாஹியான் சொல்லிட்டாங்க, வேற வாஸ்கோட காமா, அவர் ரொம்ப நல்ல பேர் தான், அதையும் வச்சுக்கலாம். வேற யாரு, டாலமி, ஓகே டாலமி, ஓகே. அவர் இந்த பக்கம் வந்ததே இல்லை, அவரையும் தெரிஞ்சுக்கிறீங்க, ரைட்டு. டாலமி போதுமா, 4 ஆப்ஷன் தானே இருக்கு, ஆனால் நீங்கள் ஆன்சரே சொல்லல இந்த கேள்வி, ரைட்டா, எல்லாமே தப்பு. அப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்தாண்ணே, 5 ஆப்ஷன் கொடுத்தாண்ணே, ரைட்டா, கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். ஆ, யார் சொன்னதுமா, மெகசனியை சேர்ந்துருங்க, வெரி குட் சார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க, ஒரு புக் கொடுங்க. மெகஸ்தனிஸ், ஏன்னா அவர் கீமுலே வந்துட்டார், இங்கே மற்றவங்களாம் வந்தாங்க, அவங்களாம் கிபியில் வந்தவங்க. ஸோ வரலாறு பற்றி நமக்கு ஒரு ஒரு ஒருமித்த பார்வை இல்லை, ரைட்டா. மெகஸ்தனிஸ் வந்து மௌரியர்கள் ஆட்சி காலத்திலே வந்துட்டவர், கீமுல வந்தவர். பாகியான் வந்து குப்தர்கள் காலத்தில் வந்தவர். யுவான் சுவாங், அதாவது 3rd கிபி 3rd நூற்றாண்டில் வந்தார் பாகியான், சீன பயணி. மெகஸ்தனிஸ் வந்து கிரேக்க பயணி, அவர் கீமு 3rd நூற்றாண்டிலே வந்துட்டார். பாகியான் வந்து கிபி 3rd நூற்றாண்டில் வந்தார். யுவான் சுவாங் வந்து 6rd நூற்றாண்டில், ஹர்ஷவர்த்தனர் நம்ம நரசிம்மவர்ம பல்லவன்லாம் ஆண்ட காலத்தில் வந்தார். வாஸ்கோடகாமா 15rd நூற்றாண்டில் வந்தார். ஸோ இது வந்து டாலமி இங்கே வரவே இல்லை, அவர் புத்தகம் எழுதியிருக்காரு, அந்த புத்தகத்தில் இந்தியா பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை படிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த கேள்வி தெரியுமா, இல்லை இருக்கிறதுல ஏதோ ஒன்று டிக் பண்ணுறோமா, அந்த கேள்விக்கான பின்புலம் வந்து நமக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, அவங்க தான் சீரியஸ் கேண்டிடேட். மற்றவங்களாம் நான் சீரியஸ் கேண்டிடேட், இந்த அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சீரியஸ் கேண்டிடேட் ஆக முடியாது. யார் வந்து ஒழுங்காக படிக்கிறாங்களோ, யார் வந்து சரியாக அந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ, அவங்க தான் சீரியஸ் கேண்டிடேட். சார் வந்து இப்போ ஒரு இது போட்டு காமிச்சார், எவ்வளோ கொஷின் பழைய புக்லேருந்து வருது, எவ்வளோ கொஷின் புது புக்லேருந்து வருது அப்படின்னு பொது தமிழுக்கு ஒரு இது போட்டார். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில. ஓல்டு புக்லேருந்து சில பர்டிகுலர் கிளாஸ்லேருந்து மட்டும்தான் வந்துருந்துச்சு, பார்த்தீங்களா, எந்த கிளாஸ்லேருந்து, 8, 9, 10. ஏன் காரணம் தெரியுமா, இருக்கிறது சில புக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வேறு, பாடநூல் அப்படிங்கிறது வேறு, ரைட்டா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு என்ன நாலேஜ் இருக்கணுமோ அவங்களுக்காக நடத்துகிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு என்ன தமிழ் நாலேஜ் இருக்கணுமோ அதுக்காக கேட்குறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் நாலேஜ் அப்படிங்கிறதுனால 10th ஸ்டாண்டர்ட் லெவல் நாலேஜ் அப்படிங்கிறதுனால அதே தரத்தில் உள்ள கேள்வி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலையும் இருக்கலாம். ஒரு புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யார், பாரதியாரை பற்றி ஒரு கருத்து
பாரதியார் சிலபஸ்ல இருக்கு. பாரதியார் பற்றிய கருத்து 11 வகுப்புலயும் இருக்கலாம். இதழாளர் பாரதினு ஒரு பாடம் இருக்கு, அப்ப அதையும் நம்ம படிக்கணும். 12 வகுப்புலயும் இருக்கலாம், அதுலயும் வந்திருக்கு. இது படிக்கணுமா படிக்க வேண்டாமா அப்படிங்கிறது நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட்ல காமிச்சதையும் அந்த ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பரையும் எடுத்து பார்த்தா இதெல்லாம் நம்ம 11 வகுப்பு படிக்கணுமா 12 வகுப்பு படிக்க வேண்டாமா அப்படிங்கிறது தெரியும். உங்க சிலபஸ்ல எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் படிக்கணும். அதுக்காக மொத்த புக்கையும் படிக்கணும் அவசியம் இல்லை. ரைட்டா, எங்கெங்க சிலபஸ்ல வந்து கேட்டிருக்காங்களோ 11 வகுப்புலேருந்து கேள்வி வந்திருக்கு, 12 வகுப்புலேருந்து கேள்வி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதை படிக்கணும். அதே மாதிரி பழைய புக் அப்படிங்கிறது ஆன்லைன்ல இருக்கு, நிறைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க. 8, 9, 10 கேள்வி வந்திருக்கு அப்படின்னா என்னென்ன டாபிக்ல அதில் வந்திருக்கு அப்படிங்கிறத பழைய புக்கில் படிக்கணும். இப்போ ஸ்கூல் புக்கை படிக்கும் பொழுது எது வந்து பரீட்சையில் வரலாம் வராது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இது தெரியல அப்படின்னா நம்ம இது பண்ண முடியாது. சிலபஸில் இல்லையே, இது ஏன் கேட்டாங்க, இது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு நாமளாக தீர்மானிக்க முடியாது. இது அறிவியல் தமிழ் அப்படிங்கிற அடிப்படையில் பழைய பாடப்புத்தகத்தில் அறிவியல் தமிழ்லேயும் ஒரு பாடம் இருக்கும், புதிய பாடப்புத்தகத்துலேயும் அது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற சார்ந்த ஒரு பாடம் எல்லா இதுலேயுமே இருக்கும். ரைட்டா, அது மாடர்னாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன் எப்படி இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே அப்படி தான், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மைக்ரோ அனலைசிஸ் அப்படின்னு சார் சொன்னார் இல்லையா, அந்த டாபிக் எடுத்துக்கிட்டு அது உள்ளே போய் ஒன்று ஒன்றும் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து படிச்சுட்டா மட்டுமே, எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே சேம் மெட்டீரியல் தான் படிக்கிறாங்க, எல்லாருமே ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் அட்டன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருமே பாஸ் பண்ணிடுறதில்ல. ஆனால் பர்சன்டேஜ் கலெக்டர் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் வெரி மினிமம் அப்படின்னு சொல்லி, இல்லை வெற்றி பெறுபவர்கள் ரொம்ப குறைவு தான் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து திரும்ப திரும்ப பயிற்சி எடுக்கிறாங்களோ, யார் வந்து அந்த பேர்னிங் டிசையரோடு அதை ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி அடைய முடியும். ரைட்டா, திரும்ப திரும்ப அகெயின் அகெயின் அது திரும்ப திரும்ப அதை வந்து எடுக்கணும். என்னென்ன தப்பு பண்ணோம் போனதில் அந்த தப்பை சரி பண்ணணும். ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுட்டு போன கேள்வி அந்த வருஷம் வராமல் இருக்கலாம், அடுத்த வருஷம் வரும். தெய்வத்தான் ஆகாதீரின் முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து நீங்கள் அவர் பேசும்போது சொன்னது, நீங்கள் யூபிஎஸ்சிக்கு படிச்சிங்கன்னா வேஸ்ட்டாக போகாது, உங்கள்ட்ட என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுக்கு தக்கன ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பிளேஸ் ஆவீங்க. நிறைய பேர் யூபிஎஸ்சி டார்கெட் பண்ணி படிங்க. ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு, யூ எய்ம் அட் தி ஸ்கை அட்லீஸ்ட் யூ வில் பி ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்துக்கு குறி வைங்கள், நீங்கள் வந்து மரத்துக்கு உச்சியிலாவது இருப்பீர்கள் அப்படின்ட்டு. நம்ம குறி வைக்கிறதே மரத்தினோட உச்சிக்கு அப்படின்னா நம்ம அது கூட ஏற முடியாது. ஸோ வானத்துக்கு குறி வச்சா தான் நம்ம வந்து மரத்தினுடைய உச்சிக்காவது ஏற முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், யூபிஎஸ்சி படிக்கணும், ரெம்பையும் கம்பைன் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இருக்குது சில விஷயங்கள் காமனாக இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு தனியாக படிக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது, அதை காம்பன்சேட் பண்ணி படித்தா தான் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள்லாம் பொது அறிவிலே வரும். அதுக்காக நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா அந்த 20 கேள்வியில் நீங்கள் அடிபட்டு போயிருவீங்க. ஆல்வேஸ் யூ ஹாவ் ஏ ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ், மிக எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தொடங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வெற்றி சீக்கிரமாக கைகூடும். எவ்ரிடே யூ ஆர் லேர்னிங், கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி படிச்சுட்டே இருக்கீங்க, படிக்க 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 புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தேர்வில் இது பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னே தெரியாமல் கொசமொசன் படித்து கடின உழைப்பு கடின உழைப்புங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி எப்படி வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, எக்ஸாமை பாஸ் பண்ணுறது. உங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அறிய வராமல் பார்த்துக்கிட்டா போதும், கிட்ட யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எப்படியாவது மேனேஜ் பண்ணி அறிய வராமல் பார்த்துக்கிட்டா போதும், டாப்பராக தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாமில் யார் டாப்பராக வராதோ அவர் மட்டும்தான் பாஸ் பண்ணதான் அர்த்தம், மற்றவங்க எல்லாம் திரும்ப அகெயின் தே ஹாவ் டு ஸ்டார்ட். ரைட்டா, ஏற்கனவே அந்த பிளஸ் டூ ஃபெயில் அப்படிங்கிற படத்தை பற்றி சொன்னேன், அதில் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை வந்து பரமபத விளையாட்டுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ரைட்டா, அப்படியே மேலே போகுது, அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்லே இருக்குது அந்த படம், நீங்கள் பாருங்கள் நெட்டில். அப்படியே மேலே போகிறோம், திடீர்னு பாம்பு குத்தி திரும்ப கீழே வந்துடுறோம், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின் பாஸ் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போகிறோம், திரும்ப இன்டர்வியூவில் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரெஷ் திரும்ப ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப மெயின் பாஸ் பண்ணி போகணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இப்படி போகும்போது நமக்கு ஒரு அக்குமுலேட்டட் நாலேஜ் இருக்கும், அதனால் எனக்கு வந்து வேஸ்ட் இல்லை, நமக்கு வந்து ஒரு அக்குமுலேட்டட் நாலேஜ் இருக்கும், அதை வச்சு வேறு எக்ஸாம் கிளியராக பண்ணி போய் செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பம், வீட்டுடைய பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நமக்கு ஒரு பேர்னிங் டிசைர், அது வேறு ஒரு எக்ஸாமில் போனாலும் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் தொடர்ந்து யூபிஎஸ்சி அட்டன் பண்ணிகிட்டே இருந்து நல்ல மார்க் பண்ணி திரும்ப யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க, அதுக்கும் நிறைய இருக்குது. அந்த ஸ்வாட் அனலைசிஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமான பலங்கள் என்ன அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த், வீக்னஸ் என்ன உங்களுடைய பலவீனங்கள் என்ன. இப்போ ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணும்போது இந்த கேள்வியெல்லாம் போட்டால் கிளியர் ஆகும், இதெல்லாம் தொடக்கூடாது, இந்த நிறைய நம்ம ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னா அந்த கேள்வி விட்டுருணும்.
அதான் வந்து வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எப்படி படிக்க முடியும், நீங்களே படிக்கிறீங்களா அல்லது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறீங்களா அல்லது உங்களுடைய வீட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை அதுக்கு இடம் தருதா, இல்லைன்னா நான் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும்னா முதல்ல ஒரு வேலை வாங்கணும், எனக்கு செல்ஃப் சப்போர்ட் பண்ணிக்கணும், அப்போ ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு நான் போய் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிக்க முடியும் அப்படின்னா அது மாதிரி இல்லை. கவர்மெண்ட் நடத்துகிற நான் முதல்வன் திட்டத்தில் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் 7500 எனக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், அதை வச்சு நான் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படியோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பண்ணிக்கிங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்ன, அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். அது வந்து விகடன் வந்து எப்போதுமே ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இதழ். கலெக்டர் சார் பேசும்போது சொன்னாருங்க, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து பாடநூல் கழகத்தில் இருந்து பணியாற்றுறதுனால எனக்கு அந்த பாடப்புத்தகங்களை எப்படி படிக்கணும், போட்டித் தேர்வுக்கு எப்படி படிக்கணும், நிறைய விற்பனை ஆகுது. பாடநூல் புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது எல்லாமே விற்பனை ஆகுது. அப்போ அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். விகடன் இயர்பு ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த என்னென்ன மாதிரி விஷயங்கள், அதில் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸோட இன்டர்வியூ இருக்கும். இந்த கான்செப்ட் என்னங்க அப்படின்னா ஆங்கில பத்திரிகைகளில் அது மாதிரி போடுவாங்க, இந்த மாதிரி வெற்றி பெற்றவர்களுடைய அவங்க எந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அவங்களுக்கு எதுலாம் சேலஞ்சிங்காக இருந்தது, ஏன் அவங்களுடைய அட்டம்ப்ட் வந்து முதல் அட்டம்ப்டில் ரெண்டாவது அட்டம்ப்ட் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு அவங்க அனுபவங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுடைய அனுபவங்களை வாங்கி வாங்கி நம்ம அந்த இயர் புக்கில் தொடர்ந்து போட்டுகிட்டே வரும், ரொட்டீனாக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பல்வேறு விதமான எக்ஸ்போஷரை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டம் சார்பாகவும் விகடன் சார்பாகவும் இந்த இதில் பயிற்சி கொடுக்கக்கூடிய கிங் மேக்கர்ஸ் அகாடமி சார்பாகவும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.